இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். குஜராத் மற்றும் ஹிமாச்சலில் பாஜக தனது அரசை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை நடத்தும் என்று ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சலில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், பாஜக எப்பொழுது தேர்தலை நடத்தினாலும் பிரச்சனை அல்ல, ஆட்சி ஆம் ஆத்மியிடம் வர வேண்டும் என்றார். மேலும் ஹிமாச்சல் மற்றும் குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து பாஜக பயப்படுவதாகவும், உண்மையில் சொல்லப்போனால் அவர்கள் மக்களைக் கண்டே பயப்படுவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார். பாஜகவில் சேரும் எந்த ஒரு திட்டமும் தன்னிடம் இல்லை என்று அதிருப்தியில் இருக்கும் குஜராத் காங்கிரஸ் தலைவர் ஹர்திக் பட்டேல் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாகவே அவர் தொடர்பான பல்வேறு யூகங்கள் பரவி வந்த நிலையில் பாஜகவில் சேருவதாக வந்த செய்தியை மறுத்துள்ள அவர், அதே சமயம் பாஜகவின் திட்டங்களையும் வரவேற்றுள்ளார். திடமான முடிவுகளை எடுக்கும் தலைமை இருப்பதால் குஜராத்தில் பாஜக வலுவாக இருப்பதாக கூறியுள்ள அவர், முடிவுகள் எடுப்பதில் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்த வேண்டும் என்றார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய சுற்றுப்பயணத்தை மேற்கோள் காட்டி சிவசேனா தனது அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் பாஜகவை விமர்சித்துள்ளது. கட்டுரை ஒன்றில் நாத்துராம் கோட்சேவின் கொள்கையை ஆதரிக்கும் பாஜக இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்களையெல்லாம் எப்படி காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்கின்றது என கேலியாக கேள்வி எழுப்பியுள்ளது. மத மாற்றங்கள் நடப்பதை ஒருபொழுதும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் உறுதி தெரிவித்துள்ளார். மத மாற்றங்கள் தொடர்பான அவரது சமீபத்திய கருத்து கோவாவில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில், முதல்வரின் கருத்தையெல்லாம் மக்கள் கண்டுகொள்ளக்கூடாது, சாமானிய மக்களின் பிரச்சனைகளிலேயே கவனம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்பான PFI தெரிவித்திருந்தது. இதற்கு முதல்வர் பிரமோத் சாவந்த் இப்படி பதிலடி கொடுத்துள்ளார். சிவசேனா தலைவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கூட்டு சேர்வார்கள். ராவணன் வந்து 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் பதவியை தருவதாக கூறினால் அவருடனும் கூட்டணி சேர்வார்கள் என்று சிவசேனாவை மத்திய அமைச்சர் நாராயண் ராணே கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் எங்கு பணமும் அதிகாரமும் இருக்கின்றதோ அங்கே சிவசேனா செல்லும் என்றும் சாடினார். ஒவ்வொரு 5 ஆண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று ராஜஸ்தானில் 30 ஆண்டுகளாக இருக்கும் வழக்கத்தை மாற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் விரும்புவதாக ராஜஸ்தான் துணை முதல்வர் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய அவர், ராஜஸ்தானில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முயற்சிக்கிறோம் என்றும் தெரிவித்தார். ராஷ்டிரிய ஜனதா தளம் நடத்திய இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவருமான நிதிஷ்குமார் பங்கேற்றது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அங்கு பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. குறைவான தொகுதிகளை பெற்றபொழுதும் ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் முதல்வராக தொடர்கிறார். ஆனால் அவ்வப்பொழுது பாஜகவிற்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் பூசல் நடக்கிறது. இதனால் நெருடலுடனேயே இருக்கும் இந்த கூட்டணியில் புதிய புகைச்சலாக எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான ராப்ரி தேவி நடத்திய இஃப்தார் நோன்பில் நிதிஷ்குமார் பங்கேற்றுள்ளார். இதுபற்றி தெரிவித்த லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனான தேஜ் பிரதாப், நிதிஷ்குமாருடன் ரகசியமாக தாங்கள் பேசியதாகவும் விரைவில் பீகாரில் தாங்கள் ஆட்சி அமைக்க இருப்பதாகவும் கூறினார். நாட்டில் பொது சிவில் சட்டம் கொண்டுவர அனைவரும் ஒருமித்த குரலில் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச துணை முதல்வர் கேஷவ் பிரசாத் மௌரியா கேட்டுக் கொண்டுள்ளார். பொது சிவில் சட்டத்தை கொண்டுவருவது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு யோசித்து வருவதாக தெரிவித்த அவர், உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே அது மிகவும் அவசியமானது என கூறினார். முன்னதாக பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட்டது. காங்கிரசில் பிரசாந்த் கிஷோரை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சில நாட்களாகவே தொடர் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட PPT ஸ்லைடுகளை காங்கிரஸ் தலைமைக்கு பிரசாந்த் கிஷோர் போட்டு காண்பித்துள்ளார். இந்த நிலையில் அவரின் அனைத்து செயல் திட்டங்களையும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும்,
ஆனாலும் அவருக்கு தொழில் ரீதியாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியுடன் இருக்கும் தொடர்பை மட்டும் துண்டிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பிரசாந்த் கிஷோர் ஒப்புக்கொண்டால் அடுத்த சில நாட்களிலேயே அவர் காங்கிரஸில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று செய்தி வெளியாகி உள்ளது.